Thank you, Father. Raja, my thudi kiro, umak nandis selud kiro, apa my stotri kiro. Hallelujah. Irandu varum irukkira varum varappogira maage sarva ulavarin devani naamathil ungal yavarkum engal anbin vaalthukal naan ungal Vijay Robbins. Indha naalil indha live gospel team moonar adhavadhu naanga endha sabai paagaparatra oru aikyama irukkirathu adhila naanga vandu oru vaalibargala sagor koodi ஒரு சில இடங்களில் ஜெபிக்க துதிக்க ஆண்டவர் கிருபை செய்ததுதான். அதனால இது எந்த சபை பார்க்கப்பட்ட ஒரு ஒரு டீம் என்று சொல்லலாம். அதில் ஆண்டவர் இந்த நாள் எங்களுக்கு வர்ஷிப் பண்ண சிலாக்கியத்தை கொடுத்ததுக்காக என்ன கர்த்த தேவாத தேவனை நான் துதித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் நான் உங்கள் விஜய் ராபின்ஸ் என்னுடைய மனைவி சுனேகா ராபின்ஸ் இருக்கிறோம். இருக்கிற கொஞ்ச நேரம் அப்பாவை துதிக்க போறோம். எங்களோடு இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம மத்தியில் செய்ய போறாங்க. நீங்க எந்த சூழ்நிலையில் இருப்பேன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆராதிக்க எங்களால் முடிந்த ஸ்ட்ரென்த் ஆண்டவர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இயேசுவின் அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். இந்த நாளில் எங்களோடு இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறா. எங்களோடு இருக்கிற கொஞ்ச நேரம் அப்பாவை துதிக்க போறீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு விசி அப்படி கண்களை மூடி தேங்க்யூ லோர். ஒரு சில பாடல்களை நம்ம பாட போறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை அப்படி வெல்கம் பண்ணுங்க பாப்போம். தேங்க்யூ லோர். ரீலாஷே கேட்டேரி நமனா தரல கடதரியலாஷே. நன்றி ராஜா இயேசையா, நீ நல்லவர், நீர் ஒருவரே பரிசுத்த, நீர் ஒருவரே பரிசுத்த, நீர் ஒருவரே பரிசுத்த. யலதரணதரணதரா எஸ் தேங்க்யூ. நீ பரிசுத்தன், நீ என்றும் சுத்தன், தெய்வமே நீ மாத்திரம் யோகியனா. ஆராதனையும் ஸ்துதி வெகுமானவும் சீகரிப்பாடென்னும் நீ யோகியனா. நீ பரிசுத்தன், நீ என்னும் சுத்தன், தேவமே நீ மாத்திரம் யோகியரா. ஆராதனையும் ஸ்துதி வெகுமானவும் சீகரிப்பாடென்னும் நீ யோகியரா. மார்பில் சாரிடா எல்லா பறையா விஸ்வஸ்தனவன் வீரனாயவன். மார்பில் சாரிடாம் எல்லா பறையா விஸ்வஸ்தனவன் வீரனாயவன். சங்கீதமே உபநிதியே, எந்தே உபநிதியே, எந்தே ஓ ஹரியே, அங்கின்றே நிக்ஷேபமே, எந்தே ஆசிரயமே, எந்தே மரவீதமே, என்னென்னும் சங்கீதமே. மாபில் சாய்திடா, மார்பில் சாயிடா எல்லா பறையா விஸ்வஸ்தனவன் வீரனாயவன். அப்பா அப்படி ஆராதிங்க பாப்பா. எல்லா பறையா விஸ்வஸ்தனவன் வீரனாயவன். ஓ சா
நாங்கள் இதுவரை வந்தது நீர் மாத்திரம் என் தேவனே நாங்கள் இதுவரை அதனால் அவர் சுத்த கிருபையினால் நடத்தி வந்த அந்த கிருபையை நினைத்து பாடிக்கொண்டாருங்க பாப்போம். சுயமல்ல உந்தயவு தானே என் பெலமல்ல பெலமல்ல உம் கிருபை தானே சுயமல்ல உந்தயவு தானே நாங்கள் இதுவரை வந்தது அப்பா நீர் மாத்திரம் என் தெய்வமே எம்மை நடத்தி வந்த அந்த தயவை நினைத்து பாடிக்கொண்டாருங்க பாப்போம். நீர் மாத்திரம் என் தேவனே விட்டு விலக முடியவில்லை உங்க அன்ப நீரை கையில மறந்திருக்க முடியவில்லை உம் கிருபையை ருசிக்கையில விட்டு விலக முடியவில்லை உங்க அன்ப கையில மறந்திருக்க முடியவில்லை உம் கிருபையை ருசிக்கையில தோல்விகள் வந்த நேரம் ஏகோவா நிசியாய் வந்திரப்பா ஏகோவா நிசி வந்தீரப்பா தோல்விகள் வந்த நேரம் ஏகோவா நிசி நீர் வந்திரப்பா ஏகோவா நிசி வந்தி சுயமல்ல உம் தயவு தானே நாம் வாழ்வது ஓ அவர் சுத்த கிருபையா இருக்கிறபடினா இதயத்தினாலும் உயர்ந்தவர்களா யோரியாலா சுயமல்ல உம் தயவு தானே நாங்கள் இதுவரை வந்தது நீர் மாத்திரம் என் தேவனே நாங்கள் இதுவரை வந்தது ஓ தேங்க்யூ நீர் மாத்திரம் என் தேவனே நீ பரிசுத்தன் நீ என்னும் சூத்தன் தேவமே நீ மாத்திரம் யோகியனா பெகுமானவும் ஸ்ரீகரிப்பாடின்னும் நீயோ சொல்லுங்க நீங்க பரிசுத்த நீ பரிசுத்த நீ என்றும் தேவமே நீ மாத்திரம் யோகியனா ஸ்துதி பெகுமானவும்
சொல்லுங்க பாப்போம், அப்ப அப்படியே ஆராதிக்க பாப்போம், அப்பாவை அப்படியே ஆராதிக்க பாப்போம். ஓ உம்மை நேசிக்கிற ராஜா, இந்த உலகத்துல இருக்கிற செல்வங்கள் மேல எனக்கு ஆசை இல்ல ஆண்டவரே, இந்த உலகத்துல இருக்கிற நண்பர்கள் மேல ஆசை இல்ல, உங்க மேல எனக்கு ஆசைப்பா, ஏன்னா உங்களை அவ்வளவு பிடிக்க ஆண்டவரே, எனக்கு ரொம்ப பிடிக்கப்பா நீங்களா. ஓ அப்படியே அறிக்கைட்டு பாருங்க பாப்போம், உங்களை நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா, உண்மை நாங்க துதிக்கிறோம் ஐயா லாசக்கே. நேசிக்கிறேன் வேறும் நீனாலும் திருப்தனாவில்ல, இந்த தாகம் நீ அல்லையா, ஜீவன் நல்கிடும் ஜீவன் நல்கிடும் ஜீவனே அப்பம் நீ, தாகம் தீர்க்கும் ஜீவ நதியே. நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் ராஜா, நேசிக்கிறேசையா தினமும் உம்மோடு சேர்ந்து, தினமும் உம்மார்பில் சார்ந்து, தினமும் உம்மோடு சேர்ந்து, தினமும் உம்மார்பில் சாய்ந்து, விலக முடியாது அன்பே உயிரே என்னே சுராஜா. விலக முடியாதப்பா, விலக முடியாது அன்பே ஆசையா சொல்லுங்க பாப்போம். ஓரியால் அசைக்கிறே இந்த மாலை பொழுது, ஓ தேவனுடைய செக்கினா ஊற்றப்படுகிற நேரமா இருக்கிறது அப்பா. உலகத்துல வேற எது மேலே எங்களுக்கு அன்பு இல்லாண்டவரே, எது மேலேயே நான் எங்க நேசிப்பு வைக்கிறது இல்லப்பா, உங்க மேலே எங்க நேசிப்பு இருக்காண்டவரே, எங்க அன்பு இருக்கப்பா, எங்க சிந்தை இருக்காண்டவரே. ஓ ரியால் அசைக்கிட்டே உமையே நாங்க தூத்தி இருக்கிறோம், உமையே நாங்க துதிக்கிறோம், உமையே நாங்க பாடுகிறோம், ஓ உமையே நாங்க நேசிக்கிறோம். ஓ தேங்க்யூ, நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் தினவும் தினவும் உம்மோடு சேர்ந்து, தினவும் சாய்ந்து, தினமும் உம்மோடு சேர்ந்து, தினமும் உம்மாக சாய்ந்து, விலக முடியாது அன்பேன் உயிரே உயிரே என்னே சுராஜா. சொல்லுங்க பாப்போ, விலக விலக முடியாது அன்பே உயிரே என்னே சுராஜா. நேசிக்கிறேன் 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 நேசிக்கிறேன்
ஒரே ஒரு டெல இந்த கோயர் மட்டும் பாருங்க பாப்போம் உண்மையே நாங்க நேசிக்கிறோம் ராஜா ஓ நீர்தான் எங்க துணையாளிரப்பா எங்க கோட்டையானவரே உண்மையே நாங்க துதிக்கிறோம் எஸ் தேங்க்யூ எஸ் துதிகன மகிமையெல்லாம் உம்மோருக்கு செலுத்துகிறோம் எங்கள் இரட்சகரும் இப்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தின் செல்ல பிதாவே ஹல்லேலூயா இந்த நாளில் கர்த்தருடைய நாமத்தின் பிரதான கிருபையினால் உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நாளில் காஸ்பல் டீம் மூலியமா இந்த லைவ் மூலியமாக கனெக்ட் ஆகிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார் எங்களுடைய காஸ்பல் டீம் சார்பாக உங்களுக்கு நாங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தை அதாவது நீர் என்னுடையவர் இதன் தலைப்பில் ஆண்டவர் நம்மளை அனுதினமும் நடத்துகிறார் இந்த ஒரு சிலாக்கியத்தை பெற்றவர்களா நீர் என்னுடையவர் எனக்காய் எல்லாத்தையும் செய்ய வல்லவரா இருக்கிறேன் போதும் இந்த நாளை பாருங்க உன்னத பாட்டு இரண்டாவது அதிகாரத்துல 16 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது என் நேசர் என்னுடையவர் நான் அவருடையவள் அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார் ஹல்லேலூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவர் என் நேசர் அவர் என் லீலி புஷ்பம் எத்தனை பேர் சொல்றீங்க நான் அவரை அளவு கடங்கமா ஆசைய நேசிக்கிறேன் அழகு அவ்வளவு பிடிக்கும் எனக்கு ஆண்டவரை அப்படின்னு சொன்னா மட்டும் போதும் இதயத்தின் ஆழத்துல இருந்து இதை சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு அற்புதம் அடையாளம் நடக்கும் இயேசு என்ற நாமத்தை நம்ம அறிக்கையிடும் போது நம்மளை அறியாமலேயே நம்ம சூழ்நிலைகள் மாறும் நம்முடைய சிச்சுவேஷன்களை மாறும் நம் தேசங்கள் கலி கூர்ந்து மகிழும் நம்புறீங்க நம் நிமித்தம் என் நிமித்தம் நம்ம இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிற என் சகோதர நிமித்தம் நம் தேசம் ஆசீர்வாதமா இருக்கும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஏன்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் வைத்திருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இதனால கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள என்னுடைய மனைவி இருக்கிறாங்க சுனேகா ராபின்ஸ் இருதயத்தின் ஆழத்தில் கொஞ்சம் நேரம் காத்திருங்க கர்த்தருடைய வார்த்தையை அவங்க பேசுவாங்க தயவா உங்க சிந்தை இங்க இருக்கட்டும் தயவா உங்க வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க கர்த்தர் வார்த்தை மூலியமா தான் பேசுவா தயவா எடுத்துக்கொள்ளுங்க நீங்க எடுத்து அந்த வார்த்தையை தியானிக்க சார்பாக எங்களோட இணைந்து இருக்கிற ஒவ்வொரு அன்பின் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய சார்பாக நான் சுனேகா ராபின்ஸ் என்னுடைய கணவர் விஜய் ராபின்ஸ் எங்களுடைய குடும்பம் இதில் இணைந்திருக்கிற எங்களுடைய ஜிடிஎம் டீமோட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் அவர்கள் எல்லாருடைய சார்பாகவும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறோம் இந்த நாள்லையும் கூட நமக்கு ஒரு ஹெட்டிங் இருக்குது அதாவது நீர் என்னுடையவர் யூ ஆர் மைன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு அந்த டாப்பிக்கை வச்சு எசப்பா சில காரியங்களை எங்கிட்ட பேசினாங்க அந்த சின்ன ஒரு சிந்தையை ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும் உங்ககிட்ட நான் வந்து பங்கு வைக்க ஆசைப்படுகிறேன் சோ என்னோடு கூட எல்லாரும் வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க நான் வசனம் சொல்லும்போ அதை தயவாய் நோட் பண்ணிக்கோங்க அதை வாசிங்க அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் சும்மா எங்களை பார்க்காம வேத புஸ்தகத்தை எடுத்து இல்ல நான் சொல்ற வசனங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆமென் நம்ம ஃபர்ஸ்ட் என்னுடையவர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அப்ப என்னுடையவர் இல்ல என்னுடையது அப்படின்னா என்னது ஏன்னா என்னுடையவர் என்னுடையதுன்னா அது நமக்கு அது எனக்குள்ளது மட்டும்தான் இப்ப என்னுடையவர்னு சொல்லும் போது அந்த நபர் இல்ல அந்த பொருள் அது எனக்கு மட்டும்தான் சொந்தம் அது என்னுடையது மட்டும்தான் இப்போ உலகத்துல எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா என்னுடையது அப்படின்னா நான் எங்க அப்பா அம்மாவை என்ன சொல்லுவேன் என்னுடைய அப்பா அம்மா என்னோட தங்கச்சி இல்ல என்னுடைய கணவர் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு நாள் என்னுடைய அப்பா அம்மா என் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு அப்பா அம்மாவா ஆக முடியாது உண்மைதானே அதே போல என்னுடைய சகோதரி அவங்க சும்மா வேணா கூப்பிடலாம் அம்மா அப்பா இல்ல சகோதரின்னு சொல்லலாம் ஆனா உண்மையாவே என்ன என்ன அதுக்கு உண்மையாவே ஒரு மீனிங் இருக்கு அப்படின்னா என்னுடைய அப்பா அம்மா எனக்கு மட்டும்தான் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி தானே அப்ப என்னுடையது அப்படின்னா அது என்னுடையதா தான் இருக்கணும் ஆனா நம்ம இந்த உலகத்துல உள்ள என்னுடையவர்களை குறிச்சும் ஒரு உண்மையான என்னுடையவரை குறிச்சும் இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம் ஸோ உலகத்தில் உள்ள என்னுடையவர்கள் அது என்னங்க உலகத்தில் உள்ள என்னுடையவர்கள்னு சொல்கிறீங்க அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி என்னோடய அப்பா அம்மா என்னோடய ஹஸ்பண்ட் இல்லை என் பிள்ளைங்க இல்லை என்னோடய சகோதர சகோதரிகள் இவங்க எல்லாருமே உலகத்தில் உள்ள என்னுடையவர்கள்னு சொல்லி நம்ம சொல்லலாம் ஆனால் ஒரு காரியத்தை நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இவங்க எல்லாம் எப்போவுமே நமக்கு நிரந்தரமாக இருப்பாங்களாங்க எப்போவுமே நமக்கு சொந்தமாக இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா முடியவே முடியாது ஏன்னா அவங்க இந்த உலகத்தில் உள்ளவங்களா இருக்கிறாங்க அவங்களும் மனுஷர்களா இருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து எப்போ வேணாலும் மாறி போவாங்க எப்பவுமே அவங்களுக்கு வந்து நமக்கு நிரந்தரமானவங்க இல்லை ஏன்னா நம்ம மனுஷனுடைய ஆயுஷ்காலம் சொல்றது வந்துட்டு அது எப்போ வேணாலும் முடியும் அதை நமக்கு தெரியாது
இப்ப என்னோட ஆயுஷ்காலம் நீங்க எவ்வளவு நாள் இந்த பூமியில வாழ்வீங்கன்னு கேட்டா எனக்கு சொல்ல தெரியாதுங்க. ஏன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா நம்மளுடைய ஆயுஸ் வந்து நம்மளுடைய கர்த்தருடைய கரங்கள்ல இருக்குது. அதனால நமக்கு தெரியாது. சோ நம்மளுடைய என்னுடையவர்கள் சொல்லப்படியே சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் உள்ளவங்க எப்ப வேணாலும் நம்மளை விட்டு பிரிந்து செல்லலாம். அடுத்து நம்ம பார்க்கும் அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடையவங்கன்னு சொல்ற நம்ம அப்பா அம்மாவோ இல்ல நான் சொன்ன மாதிரி நம்ம வீட்டுல உள்ளவங்களோ எப்பவுமே நம்மளை வந்து நேசிப்பதில்லைங்க. உண்மைதான. ஒரு சில நேரங்கள்ல வந்து நம்மளை ரொம்ப துக்கப்படுத்திடுறாங்க. ஒரு சில நேரங்களில் நம்மளை புரிந்து கொள்வதே இல்லை. இதை எத்தனை பேர் ஃபீல் பண்ணிருக்கோம் அப்படின்னா எல்லாருமே ஃபீல் பண்ணிருப்போம். சிலப்ப நம்ம ரொம்ப பிடிக்கும் நம்ம அப்பா அம்மாவை, நம்ம ஹஸ்பண்டை ரொம்ப பிடிக்கும், நம்ம ஒய்ஃபை ரொம்ப பிடிக்கும், சகோதர சகோதரிகளை ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்க நம்மளை பல நேரங்களையும் காயப்படுத்திடுவாங்க, வேதனைப்படுத்திடுவாங்க, நம்மளை புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. சரியா? அடுத்து இப்போ ஒரு கேர்ள் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா கேர்ளுமே ஒரு பொண்ணா இருந்தாலே அவங்க வந்து கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தன்னோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிடணும். அந்த இடத்துல அப்ப என்ன ஆகுது, தன்னோட சொந்த அப்பா அம்மாவை வந்துட்டு அவங்க விட்டுட்டு தன்னுடைய கணவர் அவங்களுடைய தன்னுடைய கணவர் தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் அவங்களுடைய ஃபேமிலி ஆகி போயிருது. இப்ப அந்த இடத்துல நம்மளோட அப்பா அம்மா வந்துட்டு என்னுடையவர்களா இருக்க முடியாது. அதே போல ஒரு ஒரு எந்த ஒரு ஆணா இருந்தாலும் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் அப்பா அம்மாவுக்கு மொதல் மனைவி ஆயிடுறாங்க. அப்போ அந்த இடத்துலையும் அப்பா அம்மா வந்துட்டு என்னுடையவங்களா இருக்க முடியாது. அப்போ எல்லா சூழ்நிலைகளிலுமே நம்மளுடைய மனுஷ வாழ்க்கையில என்னுடையவர்கள் சொல்லக்கூடிய அந்த பூமிக்குரியவர்கள் எல்லாருமே மாறி போகிறவர்களா இருக்கிறாங்க. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள்லையும் கூட நம்ம இந்த உலகத்தில் உள்ளவங்களை ரொம்ப நேசிச்சுட்டு இருப்போம். எனக்கு அவங்க இல்லாட்டினா இருக்கவே முடியாது, அவங்களை பார்க்காட்டினா இருக்கவே முடியாது, அவங்க கிட்ட பேசாட்டினா இருக்கவே முடியாதுன்னு நம்ம சொல்லலாம். ஆனா அது எப்பவுமே நம்மளை வந்துட்டு நம்மளை காயப்படுத்துகிறதா இருக்கும், நம்மளை ரொம்ப வேதனைப்படுத்துகிறதா இருக்கும். அதனால இந்த நாள்ல ஒரு உண்மையான என்னுடையவரை குறிச்சு நான் இந்த நாள்ல இந்த நேரத்துல உங்ககிட்ட சொல்ல ஆசைப்படுகிறேன். என்னோடு எடுத்துக்கொள்ளுங்க உன்னத பாட்டு 2:16 அதனுடைய 16 வசனமும், உன்னத பாட்டு 6:3 வசனமும். நான் ஃபர்ஸ்ட் 2:16 வாசிக்கிறேன் பாருங்க. அது முதல்லயே என் கனவு சொன்ன வசனம் தான், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். அந்த இதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா என்னுடையவர்னு சொல்ல டாபிக்கை வச்சு நான் பேசுறதுனால அதை மட்டும் எடுத்திருக்கிறேன். எல்லாரும் வேத வசனம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ உண்மையான என்னுடையவரை குறிச்ச நேரத்துல பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏசு அப்படிங்கிறவர் யாருங்க? ஏன் ஏசுங்கிற இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல 2:16 வசனம், என் நேசர் என்னுடையவர், அந்த என் நேசர் என்னுடையவர் சொல்ற அந்த நேசர் யாருன்னா அது கண்டிப்பா நம்மளுடைய ஏசு கிறிஸ்துவை குறிச்சு தான் அந்த இடத்துல சொல்றாங்க. அப்ப இந்த நேரத்துலயும் கூட நான் ஏசப்பா குறிச்சு சில காரியங்கள் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஏசு யாருங்க? ஏசு எதுக்கு, ஏசு யாருன்னு பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு தெய்வம் தான். அவர் வந்து நமக்கு வேண்டிட்டு ஒரு மனுஷனா பிறந்து இந்த பூமியில வந்தாரு. ஒரு மனிதனாக வந்தவர் தான் ஏசுன்னு சொல்லுவோம். அடுத்து 2, ஏசு யாருக்காக பிறந்தார்? உங்களுக்காகவும் எனக்காகவும் தாங்க இந்த பூமியில அவர் பிறந்தாரு. ஏன்னா தெய்வம் வந்துட்டு எந்த ஒரு தெய்வமும் இப்படி மனுஷனா நமக்கு வேண்டி இந்த பூமியில பிறந்ததே கிடையாது. ஆனா நம்ம ஏசப்பா என்ன செஞ்சிருக்காங்க, உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பூமியில ஒரு மனுஷனா பிறந்து வந்தாரு. நம்முடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய மீறுதல்களுக்காக, நம்மளை ரட்சிக்கிறதுக்காக, நம்மளை உண்மையாவே நேசிக்கிறதுக்காக வேண்டி அவர் இந்த பூமியில பிறந்து வந்தாருங்க. அடுத்து ஏசு என்ன செய்தார்? ஏசுனா யாருன்னு பார்த்தோம், ஏசு வந்துட்டு யாருக்காக பிறந்தார்னு பார்த்தோம். அடுத்து ஏசு என்ன செய்தாருங்க, அவர் பிறந்ததுக்கு அப்புறம் என்ன செஞ்சாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏசு இந்த பூமியில வாழ்ந்தாங்க 33.5 வருஷம் சொல்லுவோம் வாழ்ந்தாங்க. அந்த நாட்கள்லாம் அவர் என்னங்க செஞ்சாங்க, எல்லா ஜனங்களுக்கும் நல்ல உபதேசம் பண்ணாங்க இல்லையா? நம்ம நிறைய பிரசங்கங்கள் பண்ணாங்கன்னு பாக்குறோம், நிறைய அற்புதங்கள் செய்தாங்க, நிறைய பேர் சுகம் இல்லாதவங்களுக்கு சுகத்தை கொடுத்தாங்க, பலவீனத்தை மாற்றினாங்க, மரித்தவங்களை உயிரோடு எழுப்புனாங்க. யாரு என்ன பிரச்சனை வந்தாலுமே ஏசப்பா அதை எல்லாம் மாற்றுகிறவரா இருந்தாங்க. நம்மளை போல, என்ன போல, உங்களை போல ஒரு மனுஷன் அந்த பூமியில நமக்கு வேண்டி பிறந்து வந்து நமக்கு வேண்டியே இந்த பூமியில வாழ்ந்தாருங்க. அவர் அதிகமா செபம் பண்ணுகிறவரா இருந்தாரு, அவர் அதிகமா உபதேசிக்கிறவரா, பிரசங்கம் பண்ணுகிறவரா இருந்தாருங்க. ஏசு இந்த பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் இததான் செஞ்சாரு. அடுத்து ஏசு எதற்காக மரித்தார்னு பார்த்தோம் அப்படின்னா, எதுக்காக மரிச்சாரு ஏசப்பா? அவருக்கான வேற வழி இல்லாமலா? இல்ல ஏசப்பாவை கல் சிலுவையில அடிக்க போகும்போது அவருக்கான தப்பிச்சு போக தெரியாமலா? இல்ல அவருக்கு ஏதாவது பண்ண முடியாமலா? அப்படிலாம் எதுவுமே இல்ல. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறாரு. ஆனா அவர் எதற்காக மரிச்சாரு அப்படின்னா, நமக்காக.
என்ன பார்த்துட்டு இருக்க கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் அவர் மரிச்சாருங்க. நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய சாபங்களுக்காக, நம்மளுடைய மீறுதல்களுக்காக, அக்கிரமங்களுக்காக அவர் மரித்தார்னு சொல்லி நம்ம வேத வசனத்துல பாக்குறோம். இந்த நாள்லயும் கூட நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை தப்பு பண்றோம்னு பாருங்களேன். தப்பே பண்ணாம நம்மளால வாழவே முடியாது. ஏன்னா மனுஷங்க, மனுஷனுடைய சுபாவம் அப்படிதான். ஏன்னா நம்ம மாம்சத்துல இருக்கிறாது நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம பண்ண தப்புகளுக்கு எல்லாம் நம்ம இந்த நேரத்துல இந்த நாள்ல உயிரோட இருப்போமான்னு நினைச்சு பார்த்தோம்னா கண்டிப்பா முடியாதுங்க. ஆனா இதுக்குதான் வேண்டி 2019 முன்பதாகவே இயேசு, நீ இப்படி பாவம் செய்வ, நீ இப்படி செய்வன்னு தெரிஞ்சுதான் நமக்காக முன்பதாகவே அவர் வந்து சிலுவையில மரித்தாராங்க. இப்ப எவ்வளவு நல்லவர்னு பாருங்களேன். இதெல்லாம் அவர் யாருக்காக செஞ்சாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்காகவும் எனக்காகவும் தான். நம்மளுடைய பாவங்களுக்காக அவரு நமக்கு பதிலா அவர் பலியானார்னு சொல்ல முடியும். எவ்வளவு நல்ல ஆண்டவர்னு பாருங்களேன். அதுக்கப்புறம் இயேசு என்ன சொல்றாருங்க, என்ன சொன்னார், நான் இப்போ உங்களை விட்டு போறேன், திருப்பி நான் வருவேன்னு சொல்றாரு. நான் மீண்டும் வருவேன், நான் வந்து உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போவேன்னு சொல்றாரு. நமக்கு வேண்டி அவர் அங்க ஒரு வீடு, நமக்கு வேண்டி அங்க ஒரு, நமக்கு வேண்டி அவர் ஒரு வீடை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாருங்க. ஆமென். இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாள்லயும் கூட ஏசப்பா நமக்கு வேண்டி பிறந்து, நமக்கு வேண்டி இந்த பூமியில வந்து வாழ்ந்து, நமக்கு வேண்டி மரித்து, மீண்டும் நமக்கு வேண்டி வரப்போகிறாரு. இப்ப இந்த நாள்ல நம்ம அந்த உலகத்துல உள்ளவங்களை பார்த்து, நீங்க எனக்குரியவங்க நிறைய பேர், நம்ம வாலிபர்கள் தான் அதிகமா இந்த ஜிடிஎம் டீம்ல இருக்கிறோம். ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், உலக பிரகாரமான வாலிபர்கள் இந்த நாள்ல அதிகம் பேரு விழுந்து போயிடுறது, சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் எதுக்காகுங்க? அதாவது ஒரு அன்பு கிடைக்காம, அதாவது அவங்க வந்துட்டு யாரையாவது விரும்பி அந்த அன்பு உங்களுக்கு கிடைக்காம சூசைட் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேரோட வாழ்க்கை முடிஞ்சிருது. அந்த நேரத்துல ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாங்க, நான் உனக்கு இருக்கிறேன்ப்பா. ஏன்னா அந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பாருங்களேன், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள்னு சொல்லி எவ்வளவு அழகா ஏசப்பா சொல்றாங்க. நான் உனக்குரியவன்ப்பா, நான் உனக்குரியவ மகளே, நான் உனக்குரியவ மகனேன்னு சொல்றாரு. இந்த நாள்ல ஏசப்பா உங்க எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, நம்ம தயவா இந்த உலகத்துல உள்ளவங்க மேல அன்பு வைக்காம, உலகத்துல உள்ளவங்களை நம்பாம, நமக்காக வேண்டி வாழ்ந்த, வாழ்கிற, வரப்போகிற நம்ம ஏசப்பா மேல நம்பிக்கை வச்சு அவரை நம்பி நம்பி வாழ்ந்தோம் அப்படின்னா உண்மையாவே நம்ம வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்க முடியும். அப்ப உண்மையாவே இந்த ஹெட்டிங், அதாவது நீர் என்னுடையவர் அப்படின்னா நம்மளுடைய யாரு சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நம்மளுடையவர் ஏசப்பா தான். என்னுடையவர் என் ஏசு, எல்லாரும் நேரத்துல சொல்லுங்க, என்னுடையவர் என் ஏசு. ஆமென். இந்த வசனத்துல கண்டிப்பா உங்களுக்கு ஏசப்பா இடப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த வசனங்களா தேவங்களை ஆசீர்வதிக்கட்டும். காட் பிளஸ் யூ ஆல். ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணலாம், கண்களை மூடி. அன்பு ஏசப்பா, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி. இந்த நேரத்துலையும் கூட ஏசப்பா ஆண்டவரே, நீங்க எங்களுடையவங்களா இருக்கிறீங்கப்பா, என்னுடையவரா நீங்க இருக்கிறீங்க. அதே போல என்னை கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள்ட்ட நீங்க பேசிருக்கீங்க. ஒருவேளை நாங்க உலகத்துல உள்ளவங்க மேல ஏசப்பா நாங்க அதிகமான அன்பு வச்சு எங்களுடைய வாழ்க்கையில நாங்க அதிகமா வேதனைப்பட்டிருக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் ஏசப்பா எங்களுடையவரா நாங்க உங்களை மட்டும்தான் நினைக்கணும். ஏன்னா எங்களுக்கு வேண்டிதான் நீங்க இந்த பூமியில பிறந்தீங்க, எங்களுக்கு வேண்டி வாழ்ந்தீங்க, எங்களுக்கு வேண்டி மறுத்தீங்க. ஆண்டவரே மறுபடியும் நீங்க வரப்போகிறீங்க ஏசப்பா. ஆனா இந்த சத்தியத்தை கர்த்தாவே நாங்கள் அறிந்தோம், நாங்க புரிந்து கொண்டோம் ஆண்டவரே. அப்ப இந்த ஜிடிஎம் டீமுக்கு வேண்டி நான் செபிக்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருத்தரையும் உங்க கரங்களை தருகிறேன். இந்த நாளையும் பார்த்த கேட்ட ஒவ்வொருத்தரையும் நான் இயேசுவின் நாமத்துல பிளஸ் பண்ணுகிறேன். தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு நிமிஷங்கள் நேரங்கள் எல்லாம் உங்க கரங்களை தருகிறப்பா நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. எல்லா துதிக்கன மகிமையெல்லாம் உங்களுக்கே செலுத்துகிறேன். நீ இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருந்துச்சு கர்த்தவங்களோட பேசி இருக்கிறாங்க அப்படின்னு. ஹல்லேலூயா, அவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. ஏற்கனவே நம்ம பாடல்ல பாடினோம், அவர் ஆராதிக்கிறதுக்கு நமக்கு காரணங்கள் தேவையில்லை, ஏன்னா அவர் இயேசு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? எனக்கு தேவனை ரொம்ப பிடிக்கும், அதனால நான் ஆராதிக்கிறேன். அவ்வளவுதான், இதை சொன்னீங்களாலே போதும். இந்த நாள்ல இந்த காஸ்பல் டீம் அந்த பேஜ் மூலியமா உங்களை இந்த லைவ்ல சந்திச்சதுல நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தயவா நீங்க இந்த பேஜை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் வரும் நாட்கள்ல பிரசன்ஸ் ஆன ஒரு மகிமையான ஆராதனைகள், கர்த்தர் வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் ஏவுவாராக. இன்னும் தாசர்கள் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. கண்டிப்பாக இன்னும் வரும் நாளில் ஒவ்வொரு வார்த்தை மூலியமாக உங்களோட பேசுவாங்க. தயவாக நீங்கள் பேஜை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து ஒரு சபை அல்ல, எல்லா சபையில் உள்ள வாலிபர்கள் நாங்கள் ஒன்றா சேர்ந்து தான் இந்த மினிஸ்ட்ரி நடத்திக்கிட்டு இருக்கிறோம்.
சோ அதனால எங்க மினிஸ்ட்ரிக்கு காஸ்பல் டீம் அந்த பேஜுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. அதுல இணைந்து இருக்கிற ஒவ்வொரு வாழிகள் மேலும் தேவ பிரசன்னம் இருக்கணும், தேவ திட்டம் இருக்கணும். இதை தயவா நீங்க நினைச்சுக்கோங்க. யாரா இருக்கலாம், நீங்க யார வேணா இருக்கலாம், எங்களுடைய சகோதரர்கள் கிறிஸ்துன்னு வந்துட்டா நீங்க எல்லாமே, நம்ம எல்லாமே ஒரே சகோதரர்களா இருக்கிறோம். கண்டிப்பா நம்ம எல்லாமே கர்த்தரை தான் ஆராதிக்கிறோம். சோ அதனால கண்டிப்பா ஜெபித்து கொள்ளுங்க, கர்த்தர் ஆசீர்விப்பாங்க. மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்களை குறிக்கொள்ளும் என்னுடைய சார்பாகவும், என்னுடைய மனைவியின் சார்பாகவும், எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும், எங்களுடைய சபையின் சார்பாகவும், எங்களுக்கு காஸ்பெட் டீம் வாலிபர் சார்பாகவும் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். இன்னும் வரும் நாட்களில் இதை விட மகிமையான காரியத்தை நீங்க பார்க்க போறீங்க. இந்த நாளில் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுங்க, அவர் நம்முடைய தேவன். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இந்த நாளில் நீர் எங்களுடைய தேவன், அதனால நாங்கள் உண்மை ஆராதிப்போம். எங்களுக்கு ஆராதிக்கிறதுக்கு சிலாக்கியம் ஒரு எப்படி சொல்றது, ஒரு வேடு இல்லை, எங்களுக்கு நீங்க இதை செஞ்சதுனால ஆராதிக்கிறோம் அல்ல, அவர் எனக்கு பிடிக்கும் அதனால ஆராதிக்கிறேன். இதை மட்டும் சொல்லி கர்த்தர் ஆராதிங்க. இன்னும் வர நாட்கள் சீக்கிரம் ஒரு லைவ்ல சந்திக்கிறோம். மறுபடியும் வணக்கம் கூறி விடைபெறுவது நான் உங்களுக்கு விஜய் ராபின்ஸ், சுனேஹா ராபின்ஸ். ஆமென். காட் பிளஸ் யூ ஆல்.